ஸோ சத்யா நீங்கள் சொல்லுங்கள், ஏ ரஹ்மான் சாரோட இந்த சாங் ஒர்க் பண்ண எக்ஸ்பீரியன்ஸ் என்ன நடந்துச்சு, என்னென்ன விஷயங்கள் வந்து நடந்தது அந்த இடத்துல? நிறையா நடந்தது, நிறையா மேஜிக் நடந்தது. எப்பயுமே அவர் வந்து ஒரு பாட்டு வந்து ஒவ்வொரு தடவை அவர் வந்து அது ஒரு விஷயம் ஆட் பண்ணிகிட்டே இருக்கும்போது நமக்கே தெரியாமல் அந்த ஒரு பாட்டு வந்து ஒரு அடுத்த லெவலுக்கு போயிட்டே இருக்கும். ஸோ இந்த பாடல் மட்டும் இல்லாமல் அந்த நீதானிய பாட்டுக்கு கூட வந்து ட்ராக் பாடுறதுக்கு ஒன்று ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடச்சிது. நானும் ஒரு ஃப்ரெண்ட் பூஜாங்கிறவங்க தான் பாடுங்க, அவர் வந்து உட்காந்து அந்த ஒரு ப்ரோக்ராமிங் பண்ணும்போது அது எப்படி எப்படிலாம் வந்து மாறுது, ஒரு என்ன மாதிரி ஒரு ஃபீல் இருக்குன்னு பார்க்கும்போது அது வந்து எக்ஸ்பிளைனும் பண்ண முடியாது, அது இருந்து பார்க்குறவங்க மட்டும்தான் புரியும். சுதீபா உங்களுக்கு எப்படி இருந்துச்சு ஏ ரஹ்மான் சாரோட மாசான ஒரு ஓப்பனிங் சாங்? இல்லை எனக்கு ரஹ்மான் சார் கூட இன்ட்ராக்ட் பண்ணுற எனக்கு அந்த ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கல. ஏன்னா நான் ஃபஸ்ட்டு நான் அந்த ட்ராக் ரெக்கார்ட் பண்ணும்போது சார் இல்லை. ஸோ நான் சொன்ன மாதிரி அட்லியும் விவேக்கும் இருந்தார், அண்ட் அவரோட சவுண்ட் இன்ஜினியர் அவர் தான் எடுத்தார். ஸோ அப்போது ரஹ்மான் சார் அப்போ இல்லை. ஸோ பாடி முடிச்சுட்டு நான் கொஞ்சம் வெயிட் பண்ணுவோம் நாங்கள் சார் வந்து கேட்பாருன்னு. அப்போ வந்து இல்லை இந்த மாதிரி சார் வந்து கேட்பாரு, கேட்டு நான் ஐ லெட் யூ நோ அப்படின்னு சொல்லிட்டு நானும் கிளம்பிட்டேன். ஸோ எனக்கு பர்சனலாக இன்ட்ராக்ஷன் அப்படின்னு இல்லை, பட் நான் எனக்கு ஒரு பெரிய ஒரு பயங்கர லக்கியான ஒரு ப்ரௌடான ஒரு மொமெண்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆடியோ லான்ச்சில் சார் பக்கத்தில் நின்று பாடினது வந்து எனக்கு கண்டிப்பாக திஸ் வில் பி மை கெரியர்ஸ் ஹைலைட் அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா அது எல்லாருக்கும் ஒரு ஆசை, அது வந்து எனக்கு திடீர்னு இது வந்து இதெல்லாம் வித்தின் அ மேட்டர் ஆஃப் 2-3 days. ஏன்னா நான் சொன்ன மாதிரி கடைசியில் அந்த ஆடியோ சிங்கிள் ரிலீஸ் ஆகிறதுலேருந்து தான் ஓ ஸோ இப்படி ஒரு பாடல் ஆல இவ்வளோ விஷயங்கள் நடக்கும் அப்படின்றது எனக்கு ரொம்ப புதுசாக இருந்தது. ரைட் ஃப்ரம் சோஷியல் நெட்ஒர்க்கில் இருக்கட்டும், நான் வந்து சோஷியல் நெட்ஒர்க்கில் அப்போது ரொம்ப ஆக்டிவாக இருந்தது இல்லை, ட்விட்டரில் ஃபேஸ்புக்கிலலாம் வந்து ரொம்ப டம்மி பீஸு, அதாவது ஓபன் பண்ணி வச்சுப்பேன், கொஞ்சம் ரொம்ப சோம்பேறி அந்த விஷயத்தில் வந்து ஒரு எதா டைப் பண்ணோம் இல்லைன்னா போஸ்ட் போடணும் அப்படின்றது வந்து எனக்கு வந்து நேச்சுரலாக வராத ஒரு விஷயம். பட் இந்த சாங் ரிலீஸ் ஆனதுலேருந்து இப்போ வரைக்கும் கண்டினியூஸாக நிறைய மெசேஜஸ், அதாவது யாருன்னே தெரியாது, ஐ மீன் அவங்களுக்கும் தெரியாதுன்னு பர்சனலாக தெரியாது, விஜய் அண்ணாக்கு பாடிட்டீங்க தலைவா, உங்கள் வாய்ஸ் செம்மையாக இருந்தது, விஜய் அண்ணாக்கு நீங்கள் பாடிட்டீங்க, உங்கள் ஃப்யூச்சர் வேறு மாதிரி இருக்கும், இதுக்கு மேலே நீங்கள் ஸோ அது மாதிரி அவ்வளோ பர்சனலாக யாருன்னே தெரியாது, பேசிக்லி அப்சல்யூட்லி யாருன்னே தெரியாது. அவங்களுக்கெல்லாம் அப்படி நம்மளாக இருந்தால் அப்படி மெசேஜ் பண்ணுவோமான்னு தெரியல. பட் எனக்கு தெரிஞ்சு அது விஜய் சாரோட அந்த ஒரு கரிஸ்மா, அந்த ஒரு மேக்னட்டிசம் தான், அது வந்து அவ்வளோ பேருக்கு வந்து அவங்க பர்சனலா எங்களோட கனெக்ட் ஆகுறாங்க, அது வந்து ரொம்ப நல்ல விஷயம், பயங்கர பெரிய விஷயம் அது. அண்ட் ஐ அம் சோ சோ லக்கி இன் தட் வே. அண்ட் வந்து விஜய் சார் வந்து இந்த சாங் கேட்டு ஏதாவது சொல்லி ஏதாவது காம்ப்ளிமெண்ட் பண்ணாரா, பேசினாரா அவங்க கிட்ட? ஏன் கேட்கறேன்னா, அவர் படத்துல வாய் அசைக்கும் போது அந்த இடத்துல வரப்போறது உங்க வாய்ஸ் தான். ஸோ வந்து விஜய் சார் என்ன ரியாக்ட் பண்ணாரு இந்த சாங் கேட்டு? நேரடியா பாக்குறது பார்த்து பேச இன்டராக்ட் பண்றதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கல, பட் கூடிய சீக்கிரம் கிடைக்கும் நினைக்கிறேன். நீங்களும் மீட் பண்ணுங்க. நாங்க எல்லாம் சேர்ந்துதான முன்னாடி பெர்ஃபார்ம் பண்ணோம் ஆடியோ லான்ச்ல, அவர் ரொம்ப என்ஜாய் பண்ணாரு, அதெல்லாம் பார்த்தோம். பட் அதான் ஆடியோ லான்ச்ல வந்து சில நேரம் காரணமாக அது நடக்கலை, அதாவது நாங்கள் டைரெக்டாக அவர்கிட்ட பேசுறது, ஐ மீன் நாங்களாம் எங்களெல்லாம் நாங்கள் விர் ரெடி டு டாக் அ ஃபியூ லைன்ஸ் அபவுட் எங்கள் எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருந்ததுன்னு. பட் அப்போ நடக்கலை, பட் எனக்கு கண்டிப்பாக நடக்கும். ஓகே. ஸோ வந்து மெர்சலில் எல்லாருக்குமே பிடிச்ச பாட்டுன்னு பார்த்தீங்கன்னா ஆள போகிறான் தமிழன். ஏன்னா வந்து நீதானேன்றது வந்து ஒரு மெலடியான அந்த லவ் அந்த மாதிரி பீப்புள். ஆனால் ஆள போகிறான் தமிழன்றது எல்லா ஏஜ் கேட்டகரி ஆகட்டும் சரி எல்லாருக்குமே ரொம்ப பிடிச்ச பாட்டு ஆயிடுச்சு இல்லையா. ஸோ எங்களுக்காக ரெண்டு பேரும் சேர்ந்து ஒரு ரெண்டு லைன் கண்டிப்பாக. ஆள போகிறான் தமிழன் உலகம் எல்லாமே வெற்றிமாக வழிதான் இனிமே எல்லாமே, வீரன் நாயாரு இந்த நாட்டுக்கே அவன் சொன்னாரு, வாயில்லா மாட்டுக்கும் அடநீதிய அவ தந்தானே, சொல்லி சொல்லி சரித்திரத்தில் பேர் போரிப்பா, நெஞ்சில் அள்ளி காத்தில் நம்ம தேன் தமிழ் பெறிப்பா, மின்னும் உலகமேடம் தங்க தமிழம் பாட பச்சை தமிழ் உச்சி புகழ் ஏறி சீரி வாராய வாராய் நீ அன்பா வந்தா ஒளி கொடுப்போம், வாராய வாராணி வம்பா வந்தா சுலு கெடுப்போம், தமிழண்டா என்னாலும் சொன்னாலே திமுறேறும், காத்தோட கலந்தாலும் அதுதான் அடையாளம், தமிழண்டா என்னாலும் சொன்னாலே திமுறேறும், காத்தோட கலந்தாலும் அதுதான் அடையாளம்.
எழுந்து நிற்கணும்னு நான் நினைக்கிறேன். பட் அந்த மைக்கெல்லாம் கலண்டுறோம், ரொம்ப அழகாக பாடுங்க ரெண்டு பேருமே. தேங்க்யூ ஸோ மச். கண்டிப்பாக வந்து புல் அரிச்சிருக்கு. சீரியஸ்லி வந்து அப்போது ஸ்க்ரீனில் பார்க்கும்போது இளைய தளபதியோட பார்க்கும்போது இம்பாக்ட் எப்படி இருக்கும்னு நினைக்கும் போதே வந்து கண்டிப்பாக அதுக்கு தான் பிரம்மாண்டமாக இருக்கும். வெயிட்டிங். ஓகே, ஸோ இந்த படத்தில் வந்து நீங்கள் நிறைய சாங்ஸ் கேட்டிருப்பீங்க. இந்த சாங்கை தவிர பர்சனலாக உங்களோட ஃபேவரட் சாங்னு என்ன சொல்வீங்க? கண்டிப்பாக நீ தானே ரொம்ப பிடிக்கும் எனக்கு. ஆக்சுவலி எனக்கு இந்த இந்த ஆல்பம் எல்லா பாடல்களும் ரொம்ப ஒரு மாதிரி டிஃப்ரெண்ட்டாக பயங்கர. ஏன்னா நாங்களும் வந்து ஆடியோ லான்ஸில் இருந்து மேபி பர்சனலாக அதில் நிறைய வாட்டி கேட்டதால், அப்போது ஃபஸ்ட் டைமே நிறைய பேர் மற்றவங்க வெளியில் கேட்கறதுக்கு முன்னாடி நாங்கள் கேட்டதால் மேபி எல்லா பாடல்களும் எனக்கு ரொம்ப ஸ்பெஷலாக ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக. ஜென்ரலாக வந்து ஒரு கமர்ஷியல் படம் அது மட்டும் இல்லாமல் நிறைய ரஹ்மான் சார் அவரோட சிக்னேச்சர் எவ்வளவோ புது புது விஷயங்கள்லாம் ட்ரை பண்ணியிருக்காரு. மெரசல் அரசல்லாம் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் டைம் நாங்கள் அதாவது நாங்கள் நான் அதில் பேக்கிங் பாட்டிருந்தேன். அப்போ கேட்கும் போதே வந்து பா இந்த பாட்டு அதாவது அந்த பல்லவியெல்லாம் கேட்கும் போது தெரிஞ்சு போச்சு. அப்போ சரணம் இன்னும் ஒரு ரெடி ஆகலை. ஸோ அந்த பல்லவி கேட்கும் போதே வந்து ஓகே விஜய் சார் டான்ஸு அதெல்லாம் வந்து மைண்டில் அப்படியே வந்துச்சு ஃபஸ்ட் டைம் கேட்கும் போது. ஸோ அந்த மாதிரி பார்க்கும்போது அந்த பாட்டும் பார்த்தீங்கன்னா ஸ்டார்டிங்லாம் வந்து பயங்கர பெப்பியாக இருக்கும். திடீர்னு சரணம் வந்து ஒரு கருத்தோட அந்த ஒரு 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 கொஞ்சம் சென்டிமெண்டலாக இருக்கும். திருப்பி அகெயின் இட் கோஸ் பேக் இன் டு அ ரியலி பெப்பி மாஸ் நம்பர் தெரி கூத்து பாட்டு தான் அது ஆக்சுவலி. ஸோ அந்த மாதிரி மேட்சோ இதுவாக இது எல்லாமே அந்த மாதிரி ரொம்ப ஸ்பெஷலான ஒரு ஆல்பம் தான் கண்டிப்பாக. உங்களுக்கு? எனக்கு வந்து நீதானே அண்ட் மெர்சல் அரசன் ரொம்பவே பிடிச்ச ட்ராக். ஸ்பெஷலி நீதானே. இன்னும் அந்த பாட்டு ரொம்ப பிடிக்கும். ஏன்னா அந்த பாட்டு வந்து இன்னும் நிறைய தடவை நாங்களே பாடி பாடி இது பண்ணதுனால இந்த ஆளப்போறான் தமிழன் வந்து இவ்வளவு தூரம் வந்து ரீச் ஆகி இவ்வளவு சக்சஸ் ஆனதுக்கு வந்துட்டு நாங்கள் ரெண்டு பேர் மட்டும் இல்லாமல் இன்னும் ஒரு ரெண்டு சிங்கர்ஸ் இருக்காங்க. முக்கியமான காரணம் ப்ளேபேக் சிங்கர் பூஜா வந்து அந்த நெடுந்தூரம் இசைக்கும் அந்த பாட்டு வந்து பாடிருக்காங்க. அண்ட் கைலாஷ் கேர் சாங் வந்து அந்த வாராயோ வாராயோ போர்ஷன்ஸ் எல்லாம் அந்த ஹை போர்ஷன்ஸ் எல்லாம் வந்து கைலாஷ் கேர் சார் பாடிருக்காரு. ஆக்சுவலி இதில் ஸ்பெஷல் ரொம்ப ஸ்பெஷலான விஷயம் வந்து எங்களுக்கு அட்லீஸ்ட் நான் சத்யா பூஜா நாங்கள்லாம் சேர்ந்து ஒரு எனக்கு தெரிஞ்ச எங்களோட கெரியர் எல்லாமே ஒரே டைம்ல ஸ்டார்ட் ஆகி ஸோ நாங்கள் மூணு பேரும் சேர்ந்து இவ்வளோ பெரிய பாடல் பாடியிருக்கோம். அண்ட் பூஜாக்கும் ஒரு பெரிய பெரிய கங்க்ராச்சுலேஷன். ஷீ இஸ் அ வெரி வெரி க்ளோஸ் ஃப்ரெண்ட், வெரி குட் ஃப்ரெண்ட். ஸோ அது எல்லாம் ஒரு ஃபேமிலி மாதிரி தான், குடும்ப பாட்டு மாதிரி தான் இது பேசிக். ஏன்னா ஸோ அது ரொம்ப ஸ்பெஷல். அதால தான் ஒரே செட்டாக இருந்தது. ஒரே ஒரே டைமில் வந்து இவ்வளோ தூரம் வந்து இப்போ வந்து இந்த மாதிரி ஒரு சாங் கிடைச்சிருக்கு சேர்ந்து பாட்டுருக்கோம்னு நினைக்கும் இன்னும் ஜாலியாக இருக்கும். எங்களுக்கு வந்து ரொம்ப சந்தோஷமான விஷயம். ஏன்னா வந்து மூணு பேருமே நாங்கள் ஒன்றா நிறைய ரியாலிட்டி ஷோஸில் பார்த்துருக்கோம். ஸோ அதுலேருந்து ஒன்றா உங்களோட வளர்ச்சி வந்து இப்படி போயிட்டு இருக்கோங்க கிராஃப். ஸோ அது எல்லாத்துக்குமே வந்து ரொம்ப சந்தோஷப்படுறோம். ஸோ அதில் ஆள போகிறான் தமிழன் அப்படின்ற ஒரு சூப்பர் ஹிட்டான சாங்கை பண்ண ரெண்டு சிங்கர்ஸ் கிட்ட நிறைய விஷயங்கள் படத்தை பற்றி பேசியிருப்போம். கண்டிப்பாக இந்த ஷோ நீங்கள் என்ஜாய் பண்ணியிருப்பீங்க நம்புறேன். இதோட நான் கிளம்புறேன். திஸ் இஸ் ப்ரீத்தி சுரேஷ் சைனிங் அவுட். பை பை.